हाई फ्रेंड्स अलव कुण एपी वो अलव ब्लौस अब वे मार्क पड़ी कट पड़े अभी पाकल ना इतना प्लेन ब्लौसा वो एकमें इत पकर मार नम पकलिंग मारियम क्लाते वो नीलवा मड़चरें क्लाो अलव एणीमीटर अवद मटे क्लाो अलव वे एपी अलव ब्लौस वे मार्क पड़ी कट पड़े अभी पाकल नम्बर एपूमें वह करियम करियम सैडा मादरी वो क्ला मड़को आना नहीं वो अलग तुणी पत्ल अब करियम करियम मारे मड़काम अटटा इतमी रफ्फा मटू को उपक मड़चकेंगे मारे इतना अलग कम फर्स्ट वो रफ्फा मट मड़चकें मड़े की मड़प पकड़ स्केल वैन पटकल अभी करेक्टा ओं इंच क्ला मड़ी நல்ல நெகத்திலே வந்து பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மடிப்பு வந்து தெரியும். அந்த மடிப்புல இருந்து வந்து நம்ம அளவெடுத்துக்கலாம். அல்லது நீங்க அத போட்டுட்டு அந்த நேருமே நீங்க வந்து மடிப்பு நேர் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அளவு ப்ளௌஸ் இந்த லாஸ்ட்ல வந்து 1 இன்ச் கீழ வந்து இந்த மடிப்பு பகுதியில் ப்ளௌஸ் வந்து கரெக்டா இருக்க மாதிரி வெச்சுக்குங்க. அதுக்கு தான் நாம இங்க லைன் போட்டுறோம். அதுல இருந்து இங்க 1 இன்ச் வந்து கிளாத் வந்து விட்டுட்டு ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இங்க பேக் நெக்க லைட்டா இழுத்து இந்த மடிப்பு பகுதி இருக்கு பாருங்க அந்த நேர் வந்து மார்க் பண்ணிக்கங்க இங்க ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கங்க அடுத்து பேக் நெக் கிட்ட இந்த ஃபோல்டிங் நேர் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கங்க இப்போ நம்ம இங்க மார்க் பண்ணிட்டோம்ல அந்த மார்க்கிங் நேர் வந்து இந்த கிளாத்தை மடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரஃப்பா தான் மடிச்சிருந்தோம் இப்போதான் வந்து ப்ளௌஸ் உடைய சரியான அளவு எடுத்து மடிக்கிறோம் இதுதான் வந்து ப்ளௌஸ் உடைய செஸ்ட் ரவுண்ட் இந்த கிளாத் எவ்வளவு வந்து நம்மளால உள்பக்கமா இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அளவு ப்ளௌஸ் இருக்கிற அளவுக்கே வந்து இந்த கிளாத்தை மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஈவனா நீங்க மடிச்சிட்டு இப்போ இந்த கிளாத்தை வந்து நேரா வந்து கட் பண்ணிரலாம் இந்த ப்ளௌஸ் உடைய கட்டிங் வந்து நேர் கட்டிங் அதனால இத நேரா வந்து அப்படியே கட் பண்ணிருங்க இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து எடுத்துக்கலாம் இதுல வந்து ஸ்லீவ் வந்து லாஸ்டா நாம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அளவு ப்ளௌஸ் உடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துட்டோம் எடுத்து சரியான அளவு தையலுக்கும் சேர்த்து விட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிருக்கோம் இப்போ கீழ இந்த மடிப்பு பகுதியில் ப்ளௌஸ் உடைய மடிப்பு பகுதி கரெக்டா இருக்க மாதிரி வெச்சுக்கங்க அடுத்து செஸ்ட் ரவுண்ட் கரெக்டா வெச்சிட்டு பேக் நெக்ல இருந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து கரெக்டா ஈவனா எடுத்துக்கங்க இப்போ வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம் அதுல இருந்து 1 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம ஏற்கனவே வந்து கிளாத் விட்டுறோம் அடுத்து கழுத்து அகலம் வந்து நம்ம இது ஏற்கனவே போட்ட ப்ளௌஸ் அப்படிங்கறனால நமக்கு கழுத்து வந்து கொஞ்சம் அகலமா தான் விரிஞ்சி இருக்கும் அதனால நீங்க அந்த லைட்டா வந்து உள் பக்கமா இழுத்து மார்க் பண்ணிக்கங்க இப்போ இதுல வந்து நான் சரியான அளவு தான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் அடுத்து பேக் நெக் பேக் நெக்ல இருந்து 1/2 இன்ச் வந்து நீங்க முன்னாடி தள்ளி மார்க் பண்ணனும் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம் ப்ளௌஸ் உடைய சரியான அளவு தான் மார்க் பண்ணிருக்கேன் சேம் அதே நேர் ஷோல்டர் நேரும் மார்க் பண்ணிக்கங்க ஷோல்டர் நேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்லீவ் ஜாயின்ட் இருக்கு அந்த நேர் வந்து சரியான அளவு நான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்ம் ஹோல்க்கு நீங்க ஸ்லீவ் உங்க கைய வந்து இந்த மாதிரி வெச்சிட்டு இந்த ஸ்லீவ் கிளாத்தை மட்டும் இந்த சைடு தள்ளிட்டு அந்த தையல் தெரியுது பாருங்க அந்த தையல் நேரே நீங்க அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து நீங்க எடுத்துக்கலாம் இப்போ நாம எல்லாமே மார்க் பண்ணிருக்கோம் கீழ இந்த இடுப்பு பகுதியும் கரெக்ட்டான இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணிக்கங்க அதுல இருந்து 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்கங்க ஏனா வந்து நாம ரெண்டு பக்கமும் வந்து டாட் புடிப்போம் அதுக்காக எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டுட்டு அதுல இருந்து 1/2 இன்ச் வந்து தையலுக்காக எடுத்துக்கங்க எடுத்துட்டு இத வந்து இந்த லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் கொண்டு போய்ட்டு இதுக்கு கிராஸா வந்து ஒரு லைன் போட்டுருங்க இங்க கீழ வந்து மடிக்கிறதுக்காக கிராஸ் கோடு வந்து போட்டுருங்க இப்போ இந்த ப்ளௌஸ் வந்து எடுத்துறலாம் இப்போ இந்த ப்ளௌஸ் உடைய சரியான அளவு எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோம் இதில இருந்து எக்ஸ்ட்ரா நமக்கு தையலுக்காக வேணும் அதனால முன்பக்கம் 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கங்க பேக் நெக் சேம் அதே அளவு ஷோல்டருமே வந்து நீங்க மேல வந்து 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க ஆர்ம் ஹோல் சைடுமே நீங்க 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கங்க இங்க வந்து சிசர் கட் வந்து போட்டுக்கங்க ஏனா நம்ம அந்த நேர் வந்து கட் பண்ணனும் அப்படி நமக்கு தெரியிறதுக்காக
இப்போ இதுல இருந்து ஒரு லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். நமக்கு இதோட மட்டும் தான் ப்лауஸ் உடைய சரியான அளவு இருக்கும். இது நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்த 1 இன்ச் கிளாத். இப்போ இந்த கிளாத்தை இந்த ஷோல்டரோட வந்து ரெண்டா மடிச்சுக்கலாம். பாருங்க ஷோல்டரோட சேர்த்து ரெண்டா மடிச்சுக்குங்க. இந்த மாதிரி கரெக்ட்டா மடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல இருந்தே நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து அளவு வந்து எடுத்துக்க போறோம். அதனால இந்த ஷோல்டர் மட்டும் நம்ம கட் பண்ணி இந்த கிளாத் மட்டும் தனியா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இத அப்படியே மடிச்சிட்டு ஷோல்டரை வந்து கட் பண்ணிருங்க. இப்போ ஷோல்டரை மட்டும் கட் பண்ணி இந்த கிளாத் எடுத்துறலாம். அதுக்கு முன்னாடி சிசர் கட் வந்து மறக்காம கொடுத்துக்கங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்ட்ல இப்போ இந்த கிளாத் எடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே வந்து நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்க பாருங்க. இதோட தான் நமக்கு கழுத்துடைய அகலம் வந்து இருக்கு. அதுக்கு மேலே நமக்கு வந்து ஷோல்டருக்காக சரியான அளவை விட்டுருக்கோம். இப்போ வந்து ப்ளவுஸில் இருந்து ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து எடுத்துக்கலாம். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா, நீங்கள் இதில் இருந்து எக்ஸ்ட்ரா கீழே அரை இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இந்த நேர் தான் நமக்கு வந்து கழுத்து அகலம் இருக்கு. இப்போ இந்த ப்ளவுஸை இதில் நேராக வச்சுட்டு ஃப்ரண்ட்டு நெக்கை மட்டும் அளவு லாஸ்ட் இந்த எட்ஜு வரைக்கும் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த சைடு திருப்பி காமிக்கிறேன் பாருங்க. ஷோல்டர்லேருந்து கீழே அரை இன்ச் இறக்கம் கொடுத்துட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் எட்ஜில் இந்த பக்கம் நமக்கு ஃபோல்டிங் தான் இருக்குது. அந்த ஃபோல்டிங்குடைய எட்ஜில் வந்து கரெக்டாக வச்சுட்டு இதனுடைய சரியான அளவை ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இங்கே வந்து டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் ரெண்டாவது டாட் அந்த நேர் மார்க் பண்ணிக்கிங்க. இதிலிருந்து தையலுக்காக நமக்கு கால் இன்ச் வேணும். அதுக்கு கீழே தனியாக மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது நம்ம இங்கே ஏற்கனவே டாட் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து இந்த ரெண்டாவது மார்க்கிங் நேர் வந்து கரெக்டாக வச்சுட்டு பட்டியுடைய அளவு எங்கே இருக்குன்னு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த நேர் கீழே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதில் இருந்தும் கீழே வந்து அரை இன்ச் இறக்கம் கொடுத்து மறுபடியும் மார்க் பண்ணிக்கிங்க பட்டி ஜாயிண்ட்டுக்காக. அடுத்தது ஷோல்டரை ரெண்டாக மடிச்சுட்டு ஃப்ரண்ட் சைடில் இந்த டாட் இருக்கு பாருங்கள், அந்த டாட்டையும் ரெண்டாக மடிச்சுட்டு ஷோல்டரில் இங்கேயும் கீழே அரை இன்ச் இறக்கம் கொடுத்துட்டு லைட்டாக இழுத்து மார்க் பண்ணிக்கிங்க. சரியான அளவு அதிலிருந்து வந்து தையலுக்காகவும் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது லாஸ்ட்டில் இந்த சைடு ஜாயின்டில் அரை இன்ச் வந்து விட்டுருங்க. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஸ்லீவ் வச்சு அட்டாச் பண்ணும்போது தையல் போடுவோம். இப்போ இந்த ஸ்லீவ் அட்டாச் பண்ண அந்த தையல் இருக்கு பாருங்கள் சைடு ஜாயின்ட், அதை நேராக வச்சுட்டு பட்டியுடைய அளவு இங்கே இருக்குது மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த அளவு இதில் வச்சு தட்டி விட்டிங்கன்னா நமக்கு கிளாத்தில் மார்க் ஆகிக்கும். இப்போ இது சரியான அளவு கீழே வந்து தையலுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாத்துக்குமே வந்து ஜாயின் பண்ணி வளைவு மாதிரி கொடுத்துக்குங்க. அடுத்தது ஃப்ரண்ட் நெக்கு நம்ம சரியான அளவு தான் போட்டிருக்கோம். இதிலிருந்து நமக்கு மேலே கால் இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இது இந்த வளைவுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிங்க. நெக்கு வரைக்கும் கொண்டு மேலே ஷோல்டர் வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு இதுக்கு வரைக்கும் கரெக்டான அளவு இருக்குது. அதனால் இந்த வளைவுக்கு மட்டும் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இப்போ இதில் வந்து நம்ம டாட் பிடிக்கணும். அது எப்படி வந்து அளவெடுக்கிறது அப்படின்னா, இந்த டாட்டை வந்து ரெண்டாக மடிச்சுக்குங்க. மடிச்சுட்டு இங்கே கால் இன்ச் விட்டுட்டு டாட்டுடைய அளவு வந்து எடுத்துக்குங்க. சென்ட்ரு டாட்டுடைய அளவு கால் இன்ச் விட்டுட்டு அளவு எடுத்துக்குங்க. அடுத்தது உள்ளே எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத மடிச்சிருப்பாங்க அளவு ப்ளவுஸில். அதை லைட்டாக ஓப்பன் பண்ணி அதனுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. மறுபடியும் மார்க் பண்ணதில் இருந்து இன்னொரு அளவும் மார்க் பண்ணிக்கிங்க. இதுதான் வந்து நம்ம சென்ட்ரு டாட் வந்து மார்க் பண்ணுற அளவு. அடுத்தது சென்ட்ரு டாட்டோடைய ஹைட்டு வந்து மார்க் பண்ணிக்கணும். இந்த டாட் இந்த மாதிரி வந்து மடிச்சுக்குங்க. கீழே வந்து மேலே அரை இன்ச் விட்டுட்டு இதனுடைய ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம்.
இப்போ சென்டர் டாட் வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது டாட் நான் இங்க மார்க் பண்ணி வச்சிருக்கேன். அதனுடைய லெந்தையும் இந்த மாதிரி வந்து ரெண்டா மடிச்சுக்கங்க. இங்கேயும் கால் இன்ச் விட்டுட்டு இதனுடைய அளவை வந்து எடுத்துக்கங்க. இப்போ இதுக்குமே நடு சென்டர்ல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது மூணாவது டாட்க்கு. மூணாவது டாட் வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறத மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை அப்படியே மடிச்சுட்டு ஷோல்டரில் இருந்து அரை இன்ச் நம்ம இறக்க கொடுத்துருக்கோம்ல அதிலிருந்து எடுத்துட்டு இதனுடைய அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இங்கேயுமே அரை இன்ச் வந்து விட்டுறணும். இங்கே ஏன் அரை இன்ச் விட்டுறோம் அப்படின்னோம்னா நம்ம ஷோல்டர் ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக விட்டுறணும். அடுத்தது மூணாவது டாட்டுடைய ஹைட்டையும் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ இதுக்குமே வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ மூணு டாட்டும் வந்து நம்ம இதில் மார்க் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நடு சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. சிசர் கட்லாம் வந்து மறக்காமல் போட்டுருங்க. இப்போ இந்த கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இது மேலே வச்சு தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த சைடும் இதனுடைய மார்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் இதை நேராக வச்சுட்டு தட்டி விட்டுருங்க. இப்போ வந்து ப்ளவுஸ் எடுத்துடலாம். நமக்கு ரெண்டு சைடுமே வந்து மார்க்கிங் இருக்குது. நம்ம தையல் போடும்போது இந்த மார்க்கிங் நேர் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம தையல் போடுறதுக்கு. அடுத்தது பட்டியுடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்லேயே வந்து பட்டிக்கு சரியான அளவு வந்து கிடைக்கும். அது எப்படி எடுக்கிறது அப்படின்னா விபிஸ் இருக்கு பாருங்க, அதனுடைய அளவு வந்து எடுத்துக்குங்க. பட்டியில் இங்கே மேலே இந்த வளைவு கொடுத்துருக்கோம்ல அதில் இருந்தே வந்து நீங்கள் இதனுடைய அளவை வந்து எடுத்துக்கலாம். இந்த வளைவு நேர் வந்து உங்களுடைய பிசுறு பகுதி இருக்கு பாருங்க. இந்த பட்டியில் பிசுறு அதாவது ஓவர்லாக் போட்டிருப்பாங்க. ஓவர்லாக்லாம் நமக்கு அதனுடைய பிசுறு கிளாத்தை வந்து தெரியும். அந்த எச்சில் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு ப்ளவுஸை இந்த மாதிரி லைட்டாக வந்து சுருட்டிட்டு இதனுடைய கீழே இருக்க அளவை வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்க கீழே இருக்குல்ல, இதுக்கு வந்து சரியான அளவை அந்த பட்டிக்கு கீழே இருக்கிற அளவை அப்படியே வந்து தையல் போட்டுக்குங்க. இங்கே உள்ளே இருக்க கிளாத் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதனோட அளவு வரைக்கும் மட்டும் போட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம பட்டி கிளாத்தை எடுத்துடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம இங்கே ஏற்கனவே வந்து வளைவு வந்து கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் கட் பண்ண அளவில் இருந்து நீங்கள் இந்த பிசுறு பட்டியுடைய பிசுறு இந்த வளைவில் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு பட்டியுடைய கீழ் மடிப்பில் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்குங்க. இப்போ இந்த கிளாத் எடுத்துகிட்டு இதில் இருந்து எக்ஸ்ட்ரா வந்து அரை இன்ச் நம்ம அடித்து திருப்புறதுக்காக தேவைப்படும். அதனால் எக்ஸ்ட்ரா அரை இன்ச் விட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நமக்கு பட்டி அளவு இதோட தான், அதனால் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிட்டேன். இங்கே வந்து சிசர் கட் போட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து பேக் சைடு அப்படின்னு தெரியறதுக்காக. அடுத்தது நம்ம இன்னும் ஸ்லீவ் கட் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கிளாத் பத்தில் அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி கரெக்டான செஸ்ட் ரவுண்ட் எடுத்து கிளாத்தை வந்து மடிச்சிருக்கிறோம். அதனால் நமக்கு இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து இருக்குது. இதை வச்சு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் கிளாத்தை இந்த மாதிரி ஈவனாக வந்து கரெக்டாக மடிச்சுக்குங்க. இதுலேயுமே வந்து 1.5 இன்ச் அளவுக்கு இந்த கிளாத்தை மடித்து நெகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கீழே வந்து நமக்கு மடிப்பு மாதிரி தெரியும், அந்த நேர் வந்து டாட் போட்டுக்குங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் உடைய அளவு வந்து எடுத்துக்கலாம். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் இருந்து ஸ்லீவ் உடைய லென்த்து வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ஸ்லீவ் உடைய ரவுண்டையும் மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்தது இங்கே வந்து நமக்கு ஆம் ஹோல் ரவுண்ட் இருக்குது, அந்த நேரம் வந்து கீழே மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச்சும் கீழே மடிப்பு பகுதியிலையும் வந்து 1.5 இன்ச்சும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் இதில் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னா இந்த கிளாத்தை இந்த மாதிரி மடிச்சுட்டு இங்கே உங்களுக்கு இந்த மார்க்கிங் தெரியும்,
அதாவது தையல் போட்டுருப்பாங்கல்ல அந்த தையல் நேர் வந்து இருக்கிற அளவு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஸ்லீவுமே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது சரியான அளவில் இருக்குது. இதிலிருந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச் வந்து தையலுக்காக மேலே தள்ளி மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணும்போது மேலே இருக்கிற அளவு வர இந்த அளவுக்கு தான் வந்து கட் பண்ணணும். உள்ளே போட்டிருக்க அளவில் கட் பண்ணக்கூடாது. இங்கே வந்து சிசர் கட் வந்து கொடுத்துருங்க. இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். நடு சென்டரில் வந்து ஒரு சிசர் கட் போட்டுக்குங்க. ஆம் ஹோல்றவங்களே ஒரு சிசர் கட் போட்டு கிளாத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு அரை இன்ச் இறக்கம் கொடுத்து ஆம்பல் டெப்த்து வந்து கொடுத்துக்குங்க. அடுத்தது மீது ஒன்றும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தில் வந்து நம்ம இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பட்டி தான் கட் பண்ணியிருக்கோம். இதை கரெக்டான அளவு வச்சுட்டு இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி வந்து பட்டன் பீஸ் வந்து கட் பண்ணிக்கிங்க. அளவு ப்ளவுஸை வச்சு குறைவான துணியில் எப்படி வந்து ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி உங்களுக்கு அளவு வந்து கம்மியாக இருக்க துணியாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அளவையும் மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.